Hey guys, இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி தக்காளி தொக்கு தாங்க. இது ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான டிஷ். வீட்ல இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் பத்தி சீக்கிரமா பண்ணிடலாம். சரி வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ தக்காளி தொக்கு பண்ண தேவையான பொருட்கள், சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், தக்காளி பெருசா 2.5 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 10 to 12 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள். இது மூணுமே வீட்டில் அரைச்சது தான். இப்போது ரெசிபி பார்க்கலாம். இப்போது நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன், ஒரு 2 to 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன், சீரகம், இது நல்லா வெடிச்சு வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் பூண்டு வச்சுருக்கோம்ல, அதை இப்போ சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து அது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம். இது ரொம்ப கரியற அளவுக்கு வதக்கக்கூடாது, ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வரும்ல அது வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா. அது மிக்ஸ் ஆனவுடனே கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். இதில் இந்த அளவுக்கு சால்ட் போட்டுக்கிறேன், உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் எப்போவுமே சால்ட் ஆட் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணிடாதீங்க, கம்மியாகவே பண்ணுங்கள். அப்போ தான் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக விட போகிறேன். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்தோம்ல மசால் தூள், அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நான் வீட்டில் செய்கிறது தான். ஒரு 3 மந்த்ஸ்க்கு 1 அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம், வெளியே எதுவும் வாங்குறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செய்கிற மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணுங்க, அது ரொம்பவே ஹெல்தி. இதை இப்போது மூடி போட்டு இன்னும் ஒரு 4 மினிட்ஸ், அதுக்கு முன்னாடி லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுக்கலாம். நான் இப்போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் நிறையா சேர்த்துக்கோங்க. நான் இதளவுக்கு சேர்க்குறேன் இன்றைக்கி. இப்போது இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 4 மினிட்ஸ் கிட்டே நான் இப்படியே விட்டுட்டேன். இதில் எவ்வளோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம், மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே சிம்பிளான டிஷ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த தக்காளி தொக்கோட ஒயிட் ரைஸில் இது போட்டு ஒரு வடகமோ இல்லை அப்பளமோ வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. நான் இப்போது எப்படி சர்வ் பண்ண போகிறேன்றதையும் உங்கக்கூட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த தக்காளி குழம்பு கூட இந்த மாதிரி வத்தல் இருக்குல்ல, இது வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி, இது கூட நான் வீட்டில் செஞ்சது தான். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதை காட்டுறேன். இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட தொக்கு ரைஸ் வடகம் பொரியல் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.